ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानामयग्रीवम् उपास्मगे श्रीलक्ष्मीवल्लभारम्भम् विकनो मुनिमध्यमामस्मताचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परम् அங்கனெடுமதில்புடைசூடையோத்தியும் மணிநகரத்துலகனைத்தோ விளக்கும் ஜோதி வெங்கதிரோங்குலத்திற்கோர் விளக்காய் தோன்றி விண்முழுதும் உயர்கொண்ட வீரன் தன்னை செங்கனெடும் கருமுகிலை ராமன் தன்னை தில்லை நகரு திருச்சித்திரகூடம் தன்னுள் எங்கள் தனி முதல்வன் எம்பெருமான் தன்னை என்று கொலோ கண்குளிரக் காணுனாளே. கம்பனின் காவிய நாயகன் ராமபிரான் சரித்திரத்தை கம்பன் வழியிலே நின்று கம்பனுடைய செந்தமிழ் பாக்களை முடிந்தவரை அனுபவித்து வருகிறோம். நோக்கம் கம்பனுடைய கவிலுரு தமிழை, காவிய நயத்தை, செஞ்சொல் வண்ணத்தை, பைந்தமிழை, செந்தமிழை அனுபவிக்க வேண்டும் என்ற எண்ணம். யுத்த காண்டத்திலே இன்றைய தலைப்பு மகுடபங்கம். மகுடபங்கம் ராமபிரான் இலங்கையை பார்க்கிறார். முன்பகுதியிலே ராமனும் ராவணனும் நேரடியாக சந்தித்ததை பார்த்தோம். ஏகராசியின் எய்த எதிர்க்கும் வேகராகு என வெம்பி வெகுண்டான் என்று ராமனை பார்த்ததும் ராவணன் மனதிலே ஏற்பட்ட உணர்வு வேகத்தை பார்த்தோம். அடுத்து ராவணன் தன்னுடைய சாரர்களை கேட்கிறான், ராமன் படையிலே இருப்பவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று கேட்கிறார். அதற்கு ஒருவராக அறிமுகப்படுத்தி முதலிலே லக்குவனை பற்றி சொல்லுகிறார். அரக்கண் அல்லது ஒரு கண் இளனாகி நிறக்கருங்கடல் நேமியின் நின்று துறக்கம் எய்தவரும் துறவாத உறக்கம் என்பதனை ஓடமுனிந்த உறக்கம் என்பதனை ஓடமுனிந்த கண்களும் பகலும் கண் துயில் அறியாள் என்று திருவாய்மொழியிலே எம்பெருமான் மீது மையலுற்ற நாயகியை பற்றி சொல்வார்கள். இங்கே ஒளிவில் காலமெல்லாம் உடனாய் மண்ணி வழிவிழா அடிமை செய்யும் லக்குவன் உறக்கம் என்பதனை ஒதுக்கிவிட்டு எப்பொழுது பார்த்தாலும் ராமனையே எண்ணிக்கொண்டிருக்கிறான். அடுத்தது சுக்ரீவனை பற்றி சொல்லும் பொழுது வெய்யவன் புதல்வன் யாரினும் வெய்யான், வெய்யவன் புதல்வன் கம்பனுடைய தமிழைத்தான் அனுபவிக்க வேண்டும். வெய்யவன் சூரியன், வெய்யவன் புதல்வன் யாரினும் வெய்யான், எல்லோருக்கும் அவன் பயங்கரமாக நன்றாக போர் புரியக்கூடியவன் என்பதை சொல்லுகிறான். அங்கதனை பற்றி சொல்லும் பொழுது தந்தை மற்றையவன் சார்பு இல்வலத்தோ அந்தரத்தமுது ஆறுகளிகான மந்தரத்தினொடு வாசிகியோடும் சுந்தர பெரிய தோள்கள் தீந்த அவனை சொல்லும் பொழுது மந்தரத்தினோடும் பெரிய தோள்களை கொண்டவனாக இருக்கிறான் என்று சொன்னான். அனுமனை சொல்லும் பொழுது இடந்து எழுந்தவனை ஒத்தவன், எதை இடந்து எழுந்தவன், உலகு சுற்று எயிற்றின் இடந்து எரிந்த எழுந்தவனை ஒத்தவன், வேலை கடந்தவன் சரிதை கண்டனன் நன்றே. அனுமனை பற்றி சொல்ல வேண்டிய அவசியமில்லை, அவனை நேரிலேயே பார்த்திருக்கிறீர்களே அவன் செயலை என்று சொல்லுகிறான். பிறகு நீலனை பற்றி சொல்லும் பொழுது காலன் என்பவர் நீலம் காலன் என்றார். நலனை பற்றி சொல்லும் பொழுது
சீராத உள்ளத்தில் சீற்றம் புகுந்த செந்தி ஆறாத முன்னன்னகன் வேலையை யாறு செய்தான். நலந்தான் சேது அணையை கட்டியவன் என்று சொல்லுகிறான். ஜாம்பவானை பற்றி சொல்லும் பொழுது அக்காலம் உள்ளான் இக்காலம் இன்றும் உலகேழும் எடுக்கவல்ல. முதுமை அடைந்தாலும் ராம கைங்கரியத்திலே ஈடுபாடு கொண்டவன். இப்படியாக குமுதன், கவயன், கேசரி, சதபலி, முரபன், பனசன், இடபன், சுஷேனன், ததிமுகன், இப்படி அத்தனை பேரை பற்றியும் சொல்லி எண்ணி நோக்கினும் இக்கடல் மனநிலையெல்லாம் கண்ணி நோக்கினும் கணக்கிறது என்றவன் காட்டி, இப்படியாக ராவணனுக்கு ராவன் படைகளை பற்றி அழகாக சொன்னான் சாரணன். இந்த நிலையிலே விபீஷணன் ராமனுக்கு ராவணனை காட்டுகிறான். அதாவது ராவணன் ஏழாவது மாடியிலே மாளிகையின் மேலே நின்று கொண்டு ராமன் படைகளை பார்க்கிறான். அதே நேரத்திலே வீடணன் ராவணனை காட்டுகிறான். புன்தொழில் ராவணன் அதோ கோபுர குன்றத்து ஏறி நிற்கிறானே அவன் ராவணன் என்று சொல்ல, உடனே சுக்ரீவனுக்கு உடுக்க இழந்தவன் கைபோலை அங்கே இடுக்கன் களைவதான் நட்பு என்று நான்கு மாத காலம் பிரசவன நிலையிலே ராமன் உண்ணாது உறங்காது சீதையே எண்ணி இருக்க நெற்றன்ற பஞ்ச சயனத்திலே சுக்ரீவன் கழித்து இருந்தான். இதையெல்லாம் மனதிலே எண்ணிக்கொண்டு தன்னுடைய நண்பனுக்கு தான் செய்ய வேண்டிய நன்றி கடன் இப்பொழுதுதான் என்று எண்ணி ராவணன் மேல் பாய்கிறான். கருதி மற்றொன்று கருதல் முனோ விழி கடல்கள் பொருது உக்கன முந்துரு சூரியன் புதல்வன் சுடுதி என்னவன் சிவந்தனல் கனி என்று சொல்ல பருதி மேல் பண்டு பாய்ந்தவன் ஆமென பாய்ந்தான் கம்பன். உதாரணங்களை அற்புதமாக சொல்வான், ஓமைகளை அற்புதமாக சொல்வான். சூரியன் புதல்வன் சுருதி என்னவன் சிவந்தனல் கனி என்று சொல்ல பருதி மேல் பண்டு பாய்ந்தவன் ஆமென பாய்ந்த. அதாவது கண்களிலே கோபம் பறக்க சூரியன் புதல்வனான சுக்ரீவன் ஒரு காலத்திலே ஆஞ்சநேயன் எப்படி சிவந்த கனி என்று கருதி சூரியன் மேல் பாய்ந்தானோ அதுபோல பாய்ந்தான் என்று பேசுகிறார். வேறு வகையான சொல்லுகிறான், உதய குன்றின் நின்று ஒரு குன்றில் பாய்ந்தவன் ஒத்த. உதயகிரியிலிருந்து அஸ்தமனகிரிக்கு சூரியன் போவது போல போனான். உள்ளம் போல் செலும் கழுகினுக்கு அரசனும் ஒத்த. கழுகினுக்கு அரசன் அந்த எம்பெருமானுக்கு எப்பொழுதும் உதவக்கூடியவன். அந்த பட்சிராஜன் போலே சென்றான் என்று சொல்லுகிறார். இப்படியாக சுக்ரீவன் கீழிருந்து மாளிகை மேல் இருந்த ராவணன் மேல் பாய்கிறான். இருவரும் கை கலக்கிறார்கள். எதிர்பாராத ராவணன் கேட்கிறான், என்ன கேட்கிறான், இத்திசையில் வந்த பொருள் என்ன எம்பான் தத்தி எதிர்கொன்று திசைவென்று எதடந்தோள் பத்தினொடு பத்துடையவன் உடல் பதைப்ப குத்தினர் உணத்தினி கைத்துணை கொளிப்ப. கம்பனுக்கு சண்டை செய்யும் போது, போர் செய்யும் பொழுது, அமர் செய்யும் பொழுது தனியான சந்தம் வரும். அது அவனுக்கே சொந்தம். திருகிய சினத்தொடு செருத்தறி விழித்தான் ஒருபது திசைக்கன் ஓலித்த ஒளி ஒலிப்ப. இருபதும் எடுத்து உரு மிடித்தன அடித்தான் தடக்கை இருபதும் எடுத்து உரு மிடித்தன அடித்தான். இருபது கைகளோடு ராவணன் போரிடுகிறான். சில சமயங்களே ராவணனுக்கு பத்து தலை இருக்கும். எப்பொழுதுமே ராவணனுக்கு பற்று தலை இருக்கும். எல்லார் மேலும் ஆசை, சீதை மேலே சொல்ல முடியாத ஆசை. பற்றுதல் உடையவன், பற்றுதலை உடையவன், பத்து தலை உடையவன்.
இப்பொழுது 20 கையினாலே இடிக்கிறானாம். அதே போல சுக்ரீவனும் பதிலுக்கு முடித்த நிகழ் பத்தி நுமுகத்தி நூதைத்தான் கடுத்த விசையின் கடிதெழுந்து கதிர்வேலான். எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி என்பது இலக்கணம். எழுத்துக்கள் அதனுடைய எழுத்து கூட்டங்களான சொற்கள், அது தரக்கூடிய பொருள், அதிலே மேலோட்டமான பொருள் ஆழமான பொருள். எழுத்து சொல் பொருள் யாப்பு மிக முக்கியமானது. கட்டு அந்த சந்தம் சொற்கட்டு. கம்பனுக்கு யாப்பு என்பது மிக அற்புதமாக அமைகிறது. உழைத்தவனடி துணை பிடித்தொரு கணத்தின் பதைத்துறை உறப்பல திறத்திகள் பரப்பி மதக்கரியை உற்றதி நெருத்த நமயக்கி கதைத்தல நிலைகடி தடி கொடு தொகைத்த. ராவணன் எப்படிப்பட்டவன்? இந்திரனோடு போர் புரிந்தவன், கைலங்கிரியை அசைத்தவன். எல்லா தேவர்களும் அவனுக்கு பயப்படுவார்கள். குபேரனிடத்தில் லங்கையை பறித்துக் கொண்டவன். அப்படிப்பட்டவன் இப்பொழுது சுக்ரீவனோடு நேருக்கு நேராக போரிடுகிறான். புகைப்பொழி புதுக்குருதி கை கொடு குடித்தான். ஒருவருக்கொரு அடித்துக் கொள்ளுகிறார்கள். அப்பொழுது உதிரம் வருகிறது. அந்த உதிரத்தையும் கருதாமல் இருவரும் சண்டை போடுகிறார்கள். கை கொடு குடித்தவன் உடல் கனக வெப்பை பைக்கொடு விடத்தரவென பலகை பற்றி மைக்கொடு திறத்தவன் மரத்தொடு புறத்தில் திக்கொடு பொறுப்புற நெருப்பொடு திரித்த. ராவணன் 20 கைகளாலும் சுக்ரீவன் உடம்பினை பற்றி, அது எப்படி இருந்தால் அனந்தன் பல படங்களால் மேருமலையை பற்றியது போல இருந்தது என்று சொல்லுகிறான். இட்டவனை இட்டகள் கடித்து நீட்டான். இங்கே அற்புதமாக வைமு கோபாலாச்சாரியார் என்பவர் உரை எழுதுகிறார். அதில் இங்கே குறிப்பிட்டு காட்டுகிறார். சில பாடல்கள் இங்கே அந்தாதியாக இருக்கிறது. ஒரு பாடலினுடைய முடிவு அடுத்த பாடலின் தொடக்கமாக இருக்கிறது. அப்படி அகழி இட்டான் என்று சொல்லுகிறார். அடுத்த பாடலிலே இட்டவனை இட்டகழில் கடிதம் எடுத்தான், இட்டவனை இட்ட அகழில் கடிதி நிட்டான், தட்ட உயரத்தில் உருந்தசமுகத்தான், ஒட்ட உடனே அவனு வந்தனை உற்றான், பிட்டிலர் புரண்டு இருவர் ஓர் அகழில் வீழ்ந்தார். அகையிலே விழுகிறார்கள் இரண்டு பேரும். ராவணன் அகையிலே விழுகிறான் என்பது சாதாரண விஷயம் அல்ல. யானைக்கும் அடி சறுக்கும் என்று கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் கூடிய மட்டும் யானை இங்கேயும் சறுக்கியதாக தெரியவில்லை. எப்பொழுதோ நான் 30 ஆண்டுகளுக்கு முன்னாலே ஒரு சர்க்கஸிலே ஒரு யானை சறுக்கியது என்று படித்திருக்கிறேன். அதை தவிர யானைகள் சாதாரணம் சறுக்குவதில்லை. ஆனால் இங்கே ராவணன் தன்னுடைய தான் வெட்டிய கிணற்றிலே தானே விழுவது போல இங்கே அகழியிலே அவனும் சுக்ரீவனும் விழுகிறார்கள். அதை கம்பன் அழகா சொல்லுகிறார். திருவாய் மொழியிலே நம்மாழ்வார் சொல்லுவார், நின்றனர் இருந்தனர் கிடந்தனர் தெரிந்தனர் நின்றிலர் இருந்திலர் கிடந்திலர் தெரிந்திலர் என்று. அதே சந்தத்திலே குருகை காவலன் திருவடி பற்றி குறை காப்பு என்று பேசுவார் கம்பர். அவர் பேசுகிறார் அதே சந்தத்திலே, விழுந்தன சுழந்தனர் வெகுண்டனர் திரிந்தார், அழுந்தினர் அழுந்திலர் அகன்றிலர் அகன்றார், எழுந்தனர் எழுந்திலர் எரிந்தனர் முதிர்ந்தார், ஒழிந்தனர் ஒழிந்திலர் உணர்ந்திலர்கள் ஒன்றும், விழுந்தனர் சுழன்றனர் வெகுண்டனர் திரிந்தார், அழுந்திலர் அழுந்திலர் அகன்றிலர் அகன்றார், எழுந்தனர் எழுந்திலர் எரிந்தனர் முதிர்ந்தார், ஒழிந்தனர் ஒழிந்திலர் உணர்ந்திலர்கள் ஒன்றும். இதற்கெல்லாம் பொருள் கூறி புரி வைப்பதை விட அதை படிக்கும்போது நமக்கு ஏற்படக்கூடிய அந்த உணர்வு இருக்கிறதே, அது எழுத்திலே வடிக்க முடியாது. அவரவர்கள் தகுதிக்கேற்ப உணர வேண்டிய விஷயம். எந்திரமெனத்திர, அதாவது இருவரும் இப்பதான் ரொபேட் என்று சொல்வோமே, எந்திரங்கள் போல ஒருவருக்கொரு அணைத்துக் கொள்கிறார்கள், இடித்துக் கொள்கிறார்கள், விழுகிறார்கள், எழுகிறார்கள், கட்டி அணைக்கிறார்கள். எந்திரமெனத்திரி இரக்கம் இலரக்கம்
மந்தரமென கடையும் வாலியையும் ஒத்த சுக்ரீவனை கொண்டு விடலாம் என்று பார்க்கிறான் ராவணன். ராவணனை கொல்ல வேண்டும் என்று எண்கிறான் சுக்ரீவன். இப்படி ஊரினொடு கோள் கதவு தாதையையும் ஒத்த சுக்ரீவன் சூரியன் பிள்ளை. எனவே இப்பொழுது அவன் ராவணிடத்திலே துவந்த யுத்தம் ஒருவருக்கொருவர் செய்யக்கூடிய நேரடியான போர் அல்லவா. அந்த அணைப்பிலே இருக்கும் பொழுது சூரியன் கிரகணத்துள்ளே இருப்பது போல இருக்கிறது என்று சொல்லுகிறான். லிங்கதி கரந்ததொரு மேகமெனலானால், மேகத்தினாலே சூரியன் சூழப்பட்டது போல சுக்ரீவன் இருக்கிறான் என்று சொல்லுகிறான். கந்துகமென கடிதெழுந்தது கலந்தான், கீழே விழுந்தான் மறுபடியும் கந்துகமென பந்து போல மேலே வருகிறானா. இப்படி இரண்டு பேரும் மீண்டும் ராவணனும் சுக்ரீவனும் கட்டி புரள்கிறார்கள். படிந்தனர் பரந்தனர் பரந்ததோ நெருப்பின் கொடும் சின்னம் முதிர்ந்தனர் ஊரத்தின் மீசை குத்த நெடும் சுவர் பிளந்தன நேரிந்த நிமிர் குன்றம் இடிந்தன தகர்ந்தன இலங்கை மதிலெங்கும் படிந்தனர் பரந்தனர் பரந்ததோ நெருப்பின் உள்ளுக்குள்ளே வேகம். ராமன் நமக்கு செல்வத்தை எல்லாம் அளித்தானே, பதிலுக்க நான் ஒன்றும் செய்யவில்லையே, நன்றி ஒருவருக்கு செய்யக்கால் என்னன்றி அன்று தெலுங்கு என வேண்டா என்று அந்த கிருதஸ்ய பிரதி கர்த்தவியம் என்று சொல்வார்கள். அதற்காக சுக்ரீவன் எதை பற்றியும் கவலைப்படாமல் சிங்கத்தை குகையிலே சந்திப்பது போல லங்கையிலே ராவணன் மாளிகையிலே மேல் மாடியிலே இந்த சண்டை தொடங்கியது. விண்ணிலும் மண்ணிலும் அகழிலும் இந்த போர் தொடர்ந்து நடக்குகிறது. சுக்ரீவனை காணாது ராமன் அழுகிறார். உண்மையான நண்பன் இங்கே தன் நண்பனுக்காக வருந்துகிறார். அழகாக சொன்னார் ஒரு புலவர். என்ன சொன்னார், பால் கொதிக்கிறது, அப்படி பால் கொதிக்கும் வழிகிறது, அடுப்பு எரிகிறது, பால் பொங்கி வழிகிறது. அவர் சொல்லுகிறார், பால் ஏன் பொங்கி வழிகிறது தெரியுமா? சூடு அதிகமாகியது, பால் பொங்கி வழிகிறது. அதுக்கு அவர் சொல்லுகிறார் அழகாக, பாலிலே தண்ணீர் இருக்கிறது, தண்ணீரும் பாலும் கலந்து மிகச்சிறந்த திக்கஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், நண்பர்களாக இருக்கிறார்கள். சூடு அதிகமாகிறது, அப்பொழுது முதலிலே தண்ணீர் தான் ஆவியாக வெளியேறும், பிறகுதான் பால் சூடேறும். அப்படியானால் தண்ணீர் வெளியே போனால் தன் நண்பன் வெளியே போகிறானே என்று சொல்லி அந்த பால் பொங்கி அதற்கு காரணமான நெருப்பை அணைக்கிறதாம். அது மாதிரி இங்கே ராமன் மேலே சுக்ரீவனுக்கு நட்பு, சுக்ரீவன் மேலே ராமனுக்கு நட்பு. எனவே சுக்ரீவன் காணாதனாலே, சுக்ரீவன் திடீரென்று ராவணனை தாக்க சென்று விட்டதனாலே ஒன்றும் புரியாமல் ராவணன் என்ன செய்வானோ என்ற பயத்திலே சுக்ரீவனுக்காக இயங்குகிறான் ராமன். ஒன்றிய உணர்வேய ஒரு உயிர் துணைவ, எனக்கு உயிர் துணையாக இருந்தேயப்பா, உன்னை இன்றியான் உளனாய் நின்று ஒன்று இயற்றுவது எவது என்ற, என்னால எந்த செயலும் செய்ய முடியவில்லையே, நீ என்னை விட்டு சென்று விட்டாய், அன்றியும் துயரத்து விட்டாய் அமரரை, அலக்கற்கெல்லாம் இன்றியும் கொடுத்தாய் என்னை கெடுத்தது உன் வெகுளி என்ற. கோபம் மோசமானது, anger is an evil thing that spoils the fairest face என்று சொல்வார். கோபமே பொல்லாது, கோபமே சீர்கேடு, கோபமே கருணை போக்கும், கோபமே மரணி முன் கொண்டு போய் தீய நரகக்குழியில் சொல்லுமா என்று சொல்லுவார். எனவே இங்கே அவசரப்பட்டு விட்டேயாப்பா, தெய்வம் படையும் தீரா மாயமும் வல்ல தீயோ கையிடை புக்க, சுக்ரீவனே இப்ப எங்கே சென்றிருக்கிறாய் தெரியுமா, தெய்வம் படையும் தீரா மாயமோ வல்ல தீயோன் கையிடை புக்காய், நீ வேறு எவ்வளோ கடத்தி காவல், உன்னை எப்படி நான் மீட்கப் போகிறேன், தெய்வ படைகள் அமைத்திருக்கிறான், மாயம் செய்யக்கூடியவன்,
மோசமானவன். இவனெடுத்து உன்னை எப்படி நான் காப்பேன்? இறந்த நயன்ற போதும் இருந்து நான் அறக்கறிம்ப திறந்தனை உலகம் நீக்கி புன்னுயிர் தீர்வேனேனோ. நீ ஒருவேளை உன்னை நான் இழந்து விட்டால் பிறகு நான் வாழ்வில் என்ன அர்த்தம் இருக்கிறது என்று கேட்கிறார் சுக்ரீவன். ராவனோடு சண்டை போட்டு வேகமாக ராமனிடத்திலே வருகிறான். எப்படி வருகிறான் தெரியுமா? வந்திரல் அரக்கன் மௌரி மணிகளை வலியால் வாங்கி போன்றி நன்றாகின் நன்று என்று அவன் வெள்கைவனும் போன்ற கொழு மணிமுடிகள் தோறும் கொண்டனல் மணியின் கூட்டம் அழுது அயல் ஒருகின்றான் தல் அடித்தல மதனில் சூட்டி தொழுது அயல் நாணி நின்றான் எழுபது வெள்ளம் யாக்கைக்கு ஓர் உயிர் இடித்து அன்றே. எழுபது வெள்ளம் சேனை ராமன் சேனை, அதுக்கு உயிர் போல வந்து சேர்ந்தானான் சுக்ரீவன். என்ன செய்கிறான்? மகுடத்தை கொண்டு வந்திருக்கிறான். யாருடைய மகுடம்? ராவணன் மகுடம். ஒளி மணி மகுடம், அதை எடுத்துக்கொண்டு வந்து ராமன் திருவிழை வைத்து விட்டு வெக்கத்தோடு நிற்கிறான். ராமன் சுக்ரீவனை தழுகிறான். என்ற உள்ளத்தை இங்கும் அங்கும் பேர்கின்றது ஆவி யாக்கை பெயர்கின்றது இல்லை சோகின்ற அறிவிக்கண்ணான் துணைவனை நோக்கி சொல்லும் கண்டிருந்து தாரை தாரையாக தண்ணீர் வருகிறதா ராமனுக்கு. சுக்ரீவனை பார்த்து பேசுகிறார். கல்லினும் வலிய தோளாய் நின்னய கருணையில்லோ கொல்லுதல் செய்தானாயின் கொடுமையால் கொற்றம் பேணி பல் பெரும் பகழி மாறி வேரோடும் பரிய தூரி வெல்லினும் தோற்றேன் யானே அல்லேனோ விழித்திலாதே வெள்ளினும் தோற்றேன் யானே அல்லேனோ விழுந்திலாதே. சுக்ரீவனே, ஒருவேளை நீ ராவணனிடத்திலே தோற்றிருந்தாயானால், சிறைப்பட்டிருந்தாயானால், இறந்து போயிருந்தால், நான் வெற்றி பெற்றாலும் தோற்றவனாக ஆகிவிடுவேனே என்கிறார். எனவே இப்படி அவசரப்பட்டு ஏனப்பா செய்தாய்? பின்னையும் இதனை கொன்று விளையாடி பிழைப்ப செய்தாய். இப்படி செய்யலாமா என்று கேட்டவுடனே சுக்ரீவன் சொல்லுகிறான், கண்ணிலே நீர் ததும்ப சொல்லுகிறான், காட்டிலே கழுகில் வேண்டும் செய்தன கட்டமாட்டேன். அருமையான பாடல்கள், கம்பன் பாடல். நின்று கவனித்து ரசிக்க வேண்டிய பாடல். காட்டிலே கழுகில் வேண்டும் செய்தன கட்டமாட்டேன், காட்டமாட்டேன், கழுகின் வேந்தன் செய்தன கட்டமா கட்டிலே கழுகின் வேந்தன் செய்தது கட்டமாட்டேன். ராமா ராமா, நான் என்ன அந்த கழுகு செய்ததை செய்தேனா? காட்டிலே இந்த பிறவியில் எம்பெருமானுக்கு ஏதாகிலும் செய்தேனா? ஆழ்வார்கள் பாடிய பாடலை அனுசந்தித்தேனா? திருமங்கை ஆழ்வார்கும் திருடி கைங்கரியம் செய்தேனா? ரொம்ப அற்புதம். பஜனை பாடுவார்கள் பக்தர்கள். எம்பெருமானே, உன்னுடைய அடியார்கள் எத்தனை காரியங்கள் செய்திருக்கிறார்கள், நான் அப்படி எதுவும் செய்யவில்லையே என்று தன்னை தாழ்த்திக் கொள்வார்கள். மனத்திலோ தூய்மை இல்லை, வாயிலோ இன்சொல்லை, சிலத்தினால் சற்று நோக்கி தீவிழி விழிவன்வாளா என்றெல்லாம் சொல்லிக் கொள்வார். நதர்மனுஷ்கோஸ்தாத்மவேதி நபக்திமான் தொல் சரணாரவிந்தே என்பார். இங்கே பெரிய காரியத்தை சாதித்திருக்கிறான் சுக்ரீவன். என்ன சொல்லுகிறான்? காட்டிலே கழுகில் வேந்தல் செய்தது காட்டமாட்டே, தன் உயிரையே கொடுத்தானே ஜடாயு, பெரிய உடையார் என்று கொண்டாடப்படுகிறார். பறவை, புதிய பறவை, எதிரிலே ராவணன்,
கட்டிலே கடுகில் வேண்டும் செய்கது கட்டமாட்டேன் சவணம் கீர்த்தனம் ஸ்மரணம் பாத சேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சக்கியம் ஆத்ம நிவேதனம் 9 பக்தி வழிகளிலே ஆத்ம நிவேதனத்தை செய்தானே அந்த ஜடாயு செய்தை நான் செய்யவில்லையே என்கிறார் சுக்ரீவர் கட்டிலே கழுகில் வேண்டும் செய்தது கட்டமாட்டேன் நாட்டிலே குகனார் செய்த நன்மையை நயக்கமாட்டேன் நாட்டிலே குகனார் செய்த குகன் ஏழை ஏதலன் கீழ்மகன் காணுரை வாழ்க்கை கதனாய் வேட்டு வன்பார்கள் அப்படிப்பட்டவன் என்ன செய்கிறான் ராமனுடைய நட்பை எண்ணி பரதன் வரும் பொழுது தொலைவிலே பார்த்த பொழுது சந்தேகம் கொண்டு துடிக்கிறானே அந்த அன்பை வெளிப்படுத்துகிறானே நாட்டிலே குகனார் செய்த நன்மையை நயக்கமாட்டே ராமபிரானும் சீதாபிராட்டியும் படுத்துக் கொண்டிருந்த பொழுது லட்சுமண பெருமாள் காவல் காத்த பொழுது லட்சுமணனையே சந்தேகப்பட்டு தானும் காவல் காத்துக் கொண்டிருந்தானே அப்படிப்பட்ட குகன் நாட்டிலே குகனார் செய்த நன்மையை இணையக்க மாட்டேன் கேட்டிலே நின்று கண்டும் கீமொழி மாதராளை மீட்டிலே சீதா பிராட்டியை நான் மீட்டுக் கொண்டு வந்திருக்க வேண்டாமா எம்பெருமானே கிளிமொழி மாதராளை மீட்டிலே தலைகள் பத்தும் கொணர்ந்திலே மகுடத்தைத்தானே கொண்டு வந்தேன் தலைகளை கொண்டு வரவில்லை என்கிறார் அதிலும் ஒரு கேள்வி ஏன் தலையை கொண்டு வர தலையும் கொண்டு வர முடியுமா தலை இருக்க வாழாடக்கூடாது என்று எம்பெருமான் இருக்கும்போது அந்த செயலை செய்து எம்பெருமானுக்கு ஒரு இழுக்கை உண்டாக்கக்கூடாது என்பதனாலே கொண்டு வரவில்லைன்னு சொல்லுகிறார்கள் இப்படி மீட்டிலேன் தலைகள் பத்தும் கொணர்ந்திலேன் வெறுங்கை வந்தேன் வன்பகை நிற்க எங்கள் வானர தொழிலுக்கு ஏற்ற புன்பகை காக்கும் யானோ புகழ்பகைக்கு ஒருவன் போலாம் என் பகை தீர்த்து என் ஆவி அரசோடும் எனக்கு தந்த உன்பகை உனக்கு தந்தேன் உயிர் சுமந்து உடலா நின்றே எம்பெருமானே எனக்கு என்ன செய்தாலும் தெரியுமா நீங்கள் நீங்கள் செய்வதை எண்ணி எண்ணி எண்ணினான் உள்ளம் உருகிறேன் என் பகை தீர்த்து என்னுடைய பகைவனாகிய வாலியை கொன்று என் ஆவி அரசோடும் எனக்கு தந்த என் உயிரையும் கொடுத்து என்னுடைய ஆட்சியும் கொடுத்தாய் உன் பகை உனக்கு தந்தேன் ஆனால் ராவணன் நான் கொல்லவில்லையே வெல்லவில்லையே அந்த பகையை அப்படியே உன்னிடத்தில் தந்துவிட்டேனே செம்புக்கும் சிவந்த செங்கண் திசைநிலை கழிக்கும் சீற்ற கொம்புக்கும் குறைந்த அன்றே என்னுடைய குரக்கு பொன்போல் அம்புக்கு முன்னம் சென்று உன்னரும் பகை முடிப்பல் என்று வெம்புற்ற மனமும் யானும் தீதின்றி மீள வந்தேன் ஒன்று நான் இறந்திருக்க வேண்டும் அல்லது ராவணனை கொண்டிருக்க வேண்டும் இப்படி வந்திருக்கிறேனே ஆகையினாலே நான் செய்ய வேண்டியதை சரியாக செய்யவில்லை என்று சொல்லுகிறார் வால்வலி காட்டி போந்த வளநகர் புக்கு மற்ற என் கால்வலி காட்டி போந்தேன் கைவலிக்கு அவதி உண்டோ நான் சரியாக முழுதுமாக என்னுடைய பணியை செய்யவில்லையே என்கிறான் சுக்ரீவன் அப்பொழுது வீடணன் ஆச்சரியமாக பாராட்டுகிறான் சுக்ரீவனை கருமணி கண்டத தன் செல்லியின் கதைவன் திங்கள் பருமணி வண்ணன் செம்மணி பறித்திட்டாலும் தருமணி இமைக்கும் தோளாய் தசமுகல் முடியில் கைத்த திருமணி பறித்து தந்தவின்றியே சிறிதன் சிவனுடைய தலையிலே இருக்கக்கூடிய வெண் திங்கள் அந்த திங்களாக இருந்தாலும் மணிவண்ணன் மார்பேற்கூடிய மணியாக இருந்தாலும் அதை பறிப்பது கூட பெரிதல்ல ஆனால் ராவனுடைய மகுடத்தை பறிப்பது பெரிய செயல் என்று விபீஷணன் பாராட்டுகிறான் முடிமணி பறித்திட்டாயோ இவன் இனி முடிக்கும் வென்றிக்கு அடிமணி இட்டாய்
நீ முடிமணியா பறித்தாய். ராமன் பெற வேண்டிய வெற்றிக்கு ஆதாரமாக அடிப்படையாக பேஸ் அடிமணியிட்டாய். இப்படியாக வீடன் பாராட்டுகிறான், ராமனும் தன்னை மறந்து பாராட்டுகிறான். எப்படி பாராட்டுகிறான் தெரியுமா? அன்று நான் இளம் எயிற்றில் கொண்ட பன்றி என்று ஆகி நீரு அறியற்றுவார் பதிவின் என்ன இன்று இது வென்றி என்று என்று ராமனும் இறங்கி சொன்ன. ஒரு காலத்திலே வராக அவதாரத்திலே இந்த உலகத்தையே தன்னுடைய எயிற்றிலே பல்லிலே அடக்கிய அவன் செயலைப் போல் அல்லவா இருக்கிறது, வேறு யார் இப்படி செய்ய முடியும் என்று சொல்லி இங்கே அழகாக சுக்ரீவனை எல்லோரும் கொண்டாடுகிறார்கள். இப்போதுதான் சுக்ரீவனுக்கு ஏதோ சிறிதாவது செய்தோமே என்று பொன் வைக்கும் இடத்திலே பூ வைப்பது போல ஒரு சிறிய மகிழ்ச்சி ஏற்படுகிறது. ராமனும் ராவணும் ராவணனும் பாடி வீட்டுக்கு செல்லுகிறார்கள். தொடர்ந்து போர் ஆரம்பிக்க இருக்கிறது. அந்த போரினுடைய தன்மையை பற்றி தொடர்ந்து நாம் அனுபவிக்க இருக்கிறோம். காமனை எண்ணி மகிழ்ந்திடு நெஞ்சதில் காமம் அழிந்து தெளிந்திடுமே போ மகள் நாதன் புரிந்திடு நன் உண்மை என்னாவும் புகழ்ந்திடுமோ தினமர் பொய்கையில் மேனி நம் துள்ளிட தெல்களும் தென்னையும் சூழ்ந்திடவே வானவர் கை தொழவன் தினமார்கள வாழ்த்தொலி சூழ் வகுடாரண்யமேமங்களாச்சாரிய புரோகமே சர்வைஷபூர்வைராஜாரியருக்கு தாயாத்து மங்களம் லக்ஷ்மி வல்லபசங்கல்ப வல்லபாய மகாத்மனே ஸ்ரீமத் விகனசே பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்களம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.